ப்ரைஸ் லார்ட் டு எவ்ரிவன். நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். மனுஷனுடைய வாழ்க்கையை கொடுத்து அழகாக வேதாகமத்தில் சங்கீதம் 39 தாவீது அழகாக எழுதுறாரு. மனுஷன் வேஷமாக திருக்கிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், கடைசியில் யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம ஓடுறோம், பிடிக்கிறோம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் வேலைக்கு போகிறோம், நம்பிக்கை இல்லாமல் சாப்பிட்றோம், தூங்குறோம், கடைசியில் மரணத்தை சந்திக்கிறோம். கடைசியில் நம்ம சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் யார் எடுத்துகிட்டு போவாங்க நம்மளுக்கு தெரியாது, ரைட். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, நம்புறவங்களுக்கு தாவீது அழகாக ஒரு வசனம் 7வது வசனத்தை சொல்கிறாரு, நான் ஆண்டவரே நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், யூ ஆர் மை லிவிங் ஹோப், நீரே என் நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை யாரை நம்புறது, எங்கே போகிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, நிரந்தரமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்ததுனால, அந்த உயிர் தெழுதல் மூலிமா எனக்கு மறுபடி ஒரு வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிற ஒரு வார்த்தை, தாவீது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை, யூ ஆர் மை லிவிங் ஹோப், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ லிவிங் ஹோப். காட் பிளஸ் யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.